ஹாய்காய்ஸ் யாத்தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேகம் வராமல், அதாவது எனக்கு சார் 1000 நிமிஷம் டைமிங் வரமாட்டுது, 5 நிமிஷத்துக்குள்ளே வரல, இல்லை ஆர்மிக்கு நீங்கள் 1600 மீட்டர் செலெக்ஷன் பண்ணுறீங்க, அதுக்கு டைம் வரல அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்பீடு வர்றதுக்கான இந்த ஒர்க் அவுட்டு ஓகேயா, அது மாதிரி 5 கிலோமீட்டர் எஸ்எஸ்சிக்கு என்னால் ஓடவே முடியல சார் அப்படின்னு சொல்கிறக்காரு, அவங்களுக்காக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ரெண்டாவது, இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான டிப்ஸாகவும் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வாங்க உள்ளக்க போகலாம். என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, அதாவது ஸ்பீடு வரலை அப்படி சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதாவது இப்போ நம்ம கடலோர இருக்கிற பகுதிகளுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ஸ்பீடு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் அப்படி சொல்லணும்னா அந்த கடலோர சைடு. ஓகேயா, அது மட்டும் இல்லாமல் மலைப்பகுதி, அதாவது அவங்க வீட்டு சைடு மலைப்பகுதியில் இருந்துச்சுன்னா அது மேலே ஏறி இறங்குறது வந்து அந்த ஒரு கூட ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை நான் இந்திர போடுறேன் பார்த்துக்கிறேன். ஓகே, அதில் எப்படி ஓடணும்னு எக்ஸசைஸ் பண்ணணும் ரன்னிங் பண்ணுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது. அது மாதிரி மலை இது மணல் செய்து, அதாவது எங்கள் சைடு அதாவது கடல் பகுதி இல்லை அப்படிங்கன்னா ஆறு பகுதி இருக்கும், ஆற்று பகுதி அதாவது நதிகள்னு சொல்லுவாங்கள்ல, அது சைடில் ஓடுறதுக்கு மணல்கள் இருக்கும்ல, அதில் ஓடுறதுக்கு வந்து நல்லது. ஓகே, நான் ஒரு கூட சொல்கிறேன் இப்போ எங்கெங்கே ஓடணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதுவும் இல்லை அப்படி சொன்னால், கிராமப்புறங்களில் வயக்காடு அதாவது தோட்டங்கள் இருக்கும்ல, அங்கே வந்து உழுது போட்டிருப்பாங்க, அதில் ஓடுறதுக்கு ஒரு இது. ஓகே, அது எப்படி ஓடணும் அப்படி சொன்னிங்கன்னா, இப்போ கடல் ஓரத்தில் இருக்குல்ல, இப்போ நம்ம 1000 மீட்டர் ஓடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அதாவது இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் வரைக்கும் இந்த மணல் பகுதியில் எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 150 200 மீட்டர் 100 மீட்டர் இல்லைனா 150 மீட்டர் நார்மலாக எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பீடாக போங்க, அங்கேருந்து சுலோவாங்க, அங்கேருந்து ஸ்பீடாக போங்க, அது மாதிரி சுலோவாங்க இந்த ஒர்க் அவுட் வந்து ஸ்பீடு வர்றதுக்கு. ஓகேயா, இப்போ 5 கிலோமீட்டர் எஸ்எஸ்சி அவங்க பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் கண்டினியூ ஓடுங்க, அதாவது மணல் பகுதியிலே ஒரு 30 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 30 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் கண்டினியூ ரன்னிங் பண்ணி வச்சுக்கோங்களேன், இன்ட்ரன்ஸ் நல்லா வந்துடும். அப்போ நீங்கள் க்ரௌண்ட், ஏன்னா நீங்கள் ரோட்டில் தான் ஓட போகிறீங்க, உங்களுக்கு 5 கிலோமீட்டர் வந்து க்ரௌண்டில் ஓட மாட்டாங்க, அப்போ நீங்கள் அங்கே ஓடணும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும், இதில் ஒர்க் அவுட் பண்ணலாம் தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முக்கியமாக சொல்கிறேன், ஏன்னா இது வீக்லி 2 டைம் இல்லைனா 3 டைம் கூட பண்ணலாம், இப்போ மழை பெய்ஞ்சிருக்கனால க்ரௌண்டு போக முடியல, தண்ணியாக இருந்துச்சுன்னா ட்ரெயினு கூட பண்ணலாம், நீங்கள் வந்து ஸ்பீடு டவுன் பண்ணிக்கிறீங்க, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மணல் ரோட்டில் ஓடுறதுக்கு வந்து டைட் நல்லா தேவைப்படும், நல்லா லிக்விட் ஐட்டம் தண்ணி ஐட்டம் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட். அதனால் சொல்கிறேன், நீங்கள் மணலோ இல்லை ரோட்டில் ஓடும் போகும்போது டைட் நல்லா எடுத்துக்கிறீங்க, கண்டினியூ ஓடனா ஸ்லோ அதாவது ஸ்லோ கம்மி பண்ணிக்கிறீங்க, வீக்லி ஒரு டைம் மட்டும் ஸ்பீடு ஏற்றிக்கிறீங்க, முதல்ல அடுத்த நாள் ரெஸ்ட் எடுப்பீங்க, சண்டேல ரெஸ்ட் எடுப்பீங்கன்னா சனிக்கிழமை கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிக்கிறீங்க, 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஓடிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் நிறையா இருக்கும், மற்ற இன்சூரன்ஸ் சொல்லுவாங்களா அது நிறையா இருக்கும் உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு இது பெனிஃபிட். அதனால் சொல்கிறேன், மணலில் ஓடுறது வந்து பெனிஃபிட் அப்படி என்னன்னு சொன்னீங்கன்னா, ஸ்பீடு ஒன்று வரும், அதுக்கப்புறம் காலில் பவர்கள் வந்து அதிகமாகும், டை பவர் காப்ஸு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டைட் ஆகி பவர்கள் அதிகமாக போகுது, ரோட்டில் ஓடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் நல்ல ஸ்பீடு வரும். அதனால் சொல்கிறேன், இந்த வீடியோவை நான் சொல்கிறது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேங்க, இந்த ஒர்க் அவுட்டுக்கு பற்றி நான் வேறு வீடியோவில் போடுறேன், அதில் லிங்கில் போடுறேன், கண்டிப்பாக பார்த்துக்கிறேங்க, உங்கள் வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, பாய், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பாய், ஜெய்ஹிந்த்.